சேதிங்கநல்லூர் சிவகாமி அம்பாள் பதஞ்சலி வியாக்கிரவாதீஸ்வரர் கோவிலில் திருவாதிரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தூத்துக்குடி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற சிவஸ்தலங்களில் ஸ்ரீவைகுண்டம் அருகே சேதிங்கநல்லூரில் அமைந்துள்ள சிவகாமி அம்பாள் பதஞ்சலி வியாக்கிரவாதீஸ்வரர் ஆலயமும் ஒன்று. இந்த கோவிலில் வருடந்தோறும் திருவாதிரை திருவிழா 10 நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெறும். ஆனால் கடந்த 2 வருட காலமாக கொரோனா அச்சுறுத்தலால் திருவிழா நடைபெறாமல் இருந்தது. தற்போதுள்ள சூழலில் கொரோனா அச்சுறுத்தல் குறைந்த காரணத்தினால் தமிழக அரசு திருவிழாக்களை கட்டுப்பாடுகளுடன் நடத்தி கொள்ள அனுமதி அளித்துள்ளது. இந்நிலையில் சேதிங்கநல்லூரில் அமைந்துள்ள சிவகாமி அம்பாள் பதஞ்சலி வியாக்கிரவாதீஸ்வரர் கோவிலில் திருவாதிரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதற்காக கொடிப்பட்டம் நேற்று இரவு ஊர்வலம் வந்தது. அதன் பின்னர் இன்று காலை கோவில் வளாகத்தில் சிறப்பு யாகசாலை பூஜை நடைபெற்றது. பின்னர் பெருங்குளம் ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ சிவபிரகாச ஞான தேசிக சுவாமிகள் முன்னிலையில் கோவில் முன்புள்ள கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது. அதன் பின்னர் கொடிமரத்திற்கு அபிஷேகம் நடைபெற்றது. இந்த கொடியேற்று விழாவில் அப்பகுதியைச் சேர்ந்த பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். திருவிழா நடைபெறும் 10 தினங்களும் காலையிலும் மாலையிலும் யாகசாலை பூஜைகள் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து சுவாமி திருவீதி உலா எழுந்தருளும் நிகழ்ச்சியும் திருநடன தீபாராதனையும் நடைபெறும். இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஸ்ரீ பதஞ்சலி வியாக்கிரவாதீஸ்வரர் ஆன்மீக பேரவையினர் சிறப்பாக செய்து வருகின்றனர்.